Hi everyone, welcome to Medicine YouTube channel. நம்ம இந்த வீடியோல antimicrobial susceptibility testingன்றத தமிழ்ல பார்க்க போறோம். This carried இது எதுக்கு பண்றாங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெක්ෂனை தடுத்து எவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு அது பார்க்கிறதுக்கு இன் வைவோவா and carried out to determine which antibiotic will be successful for treating and bacterial infection. இப்போ உங்களுக்கு நிறைய ஆன்டிபயாட்டிக் இருக்கும், அதில் எந்த ஆன்டிபயாட்டிக் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ண கொடுக்கலாம் அதுதான் இந்த டெஸ்டிங். மெத்தட்ஸ் ஆஃப் சென்சிட்டிவிட்டி பார்த்தோம்னா மூணு மெத்தட் இருக்கு, டைல்யூஷன் மெத்தட், டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் அண்ட் எப்சிலோமீட்டர் மெத்தட். டைல்யூஷன் மெத்தடை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, இதை வந்து ரெஃபரன்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. டைல்யூஷன் மெத்தடை ரெண்டாக பிரிக்கிறாங்க, அகார் டைல்யூஷன் மெத்தட் அண்ட் பிராத் டைல்யூஷன் மெத்தட். இந்த அகார் டைல்யூஷன் மெத்தடுக்கும் பிராட் டைல்யூஷன் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அகார் டைல்யூஷன் மெத்தட் வந்து சாலிட் மீடியாவில் பண்ணுறாங்க, பிராட் டைல்யூஷன் மெத்தட் வந்து லிக்விட் மீடியாவில் பண்ணுறாங்க. இந்த பிராத் டைல்யூஷன் மெத்தடை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, அது பேர் தான் மேக்ரோ பிராத் அண்ட் மைக்ரோ பிராத். இந்த மேக்ரோ பிராத்ன்றத டெஸ்ட் டியூப்ஸில் பண்ணுறாங்க, மைக்ரோ பிராத்ன்றத பெட்ரி டிஷில் பண்ணுறாங்க. இந்த பிராத் டைல்யூஷன் மெத்தட் இந்த மீடியம் இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூட்ரியன் பிராத் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் எக்ஸாம்பிள் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் வந்து இந்த ஓவர் நைட் பிராத் இன் பெப்டோன், இந்த ஓவர் நைட்டை அந்த வந்து பெப்டோன் பிராத்தில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மேக்ரோ பிராத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வி வில் டேக் சம் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன் பிராத் இன் சீரீஸ் ஆஃப் த டெஸ்ட் டியூப். கொஞ்சம் நியூட்ரியன் பிராத்தில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு நாலஞ்சு டெஸ்ட் டியூப்ல வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. சீரியல் டைல்யூஷன் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் த நியூட்ரியன். அந்த நியூட்ரியன் பிராத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்எல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம், அந்த இன்னாக்குலம் எடுத்தது அந்த எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்ஸில் எல்லா டெஸ்ட் டியூப்ஸில் விடுவாங்க. அது விடும் போது ஓவர் நைட் இன்குபேஷன், ஓவர் நைட் 37 degrees வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா கண்ட்ரோல் மினிமல் க்ரோத், எது வந்து அதிகமாக வந்து அந்த பாக்டீரியாவோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்ப்பாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆன்டிபயாட்டிக் இன்க்ரீசஸ். இப்போ வந்து ஆன்டிபயாட்டிக் கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டர்பிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும், அது வந்து அந்த டர்பிடிட்டி மாதிரி இருக்கும், அந்த டெஸ்ட் டியூப்ல டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஆன்டிபயாட்டிக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது டர்பிடிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். அதனால அட் அ ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான கான்சன்ட்ரேஷனில் வந்து ஒரு டர்பிடிட்டியும் இருக்காது, அப்போ வந்து அதிகமாக ஆன்டிபயாட்டிக் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் வந்து நோ டர்பிடிட்டி வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கும் அது பேர் தான் மினிமம் இன்ஹிபிட்டர் கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் பேர் தான் மினிமம் இன்ஹிபிட்டர் கான்சன்ட்ரேஷன். இந்த எம்ஐசி அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, எம்ஐசி வந்து லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் அட் விச் நோ விசிபிள் க்ரோத். இப்போ வந்து அந்த எப்போ வந்து அந்த எம்ஐசி இருக்குன்னா அங்கே வந்து எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து க்ரோத் அடையாமல் இருந்துச்சுன்னா லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் அட் விச் தேர் இஸ் நோ விசிபிள் க்ரோத். இப்போ வந்து அகார் டைல்யூஷன் மீடியம் ஆஃப் கேட்டையான் அட்ஜஸ்டட். இப்போ வந்து அகார் டைல்யூஷனில் யூஸ் பண்ணுற இது பேர் வந்து முல்லர் ஹிண்டன் அகார், ப்ரிப்பேர் சீரியல் டைல்யூஷன், ஆட் ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம். அதே மாதிரியே தான் அது ஒரு சீரியல் டைல்யூஷனை வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம் வைக்கிறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க, அந்த ஸ்ட்ரீக் மெத்தடில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டு ப்ரூவன் த அப்பியரன்ஸ் ஆஃப் த காலனிஸ், அந்த லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து டு ப்ரூவன் த அப்பியரன்ஸ் ஆஃப் த காலனிஸ். அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஃபாஸ்ட் ரிலீஸ் பாக்டீரியா கேன் பி டெஸ்டட், அட் கேன் பி யூஸ்ட் இன் அனரோப்ஸ், அனரோப்ஸ் பாக்டீரியா அந்த வகையை சார்ந்த பாக்டீரியாஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்டிங் பார்த்தோம்னா டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் டெஸ்டிங், இது வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து யூஸ் பண்ணுற மீடியம் பேர் என்னன்னா முல்லர் ஹிண்டன் நகர் மீடியம். 5% ஆஃப் த பிளட் இஸ் ஆடட் ஃப்ரீக்வெண்ட்லி, எப்பயாவது இல்லாட்டி எப்போயாவது தேவைனாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம் ஹேவிங் 0.5 MCF டர்பிடிட்டி, இந்த 0.5 MCF டர்பிடிட்டி வச்சுருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம் எடுத்து யூஸிங் அ ஸ்டெரைல் காட்டன் ஸ்வாப், ஒரு காட்டன் ஸ்வாப் எடுத்து அந்த இன்னாக்குலமில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அந்த முல்லர் ஹிண்டன் அகார் மீடியம்
The discs are placed on the swab and inoculated in the petri dish. And the disc வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த petri dishல வந்து அந்த swabல இருக்கறத வந்து petri dishல வைக்கறாங்க. அடுத்து overnight incubation பண்றாங்க. அதப்ப நோட்டீஸ் zone of incubation is seen around the each disc. அந்த disc சுத்தி வந்து zone of incubation வந்து தெரியும். It measures and compare with the standardized table. இப்போ நம்ம கடைசி டெஸ்டிங் பார்க்க போறோம். ஆன்டிபயாடிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்டிங். அது வந்து எப்சிலோமீட்டர் டெஸ்ட்ன்றாங்க. காம்பினேஷன் ஆஃப் டைல்யூஷன் அண்ட் டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டைல்யூஷன் மெத்தடையும் டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட். இப்போ நம்ம பார்த்த முத ரெண்டு மெத்தடையும் காம்பினேஷன் ரெண்டையும் கலந்தது தான் எப்சிலோமீட்டர் டெஸ்டிங். மீடியம் அதே தான், முல்லர் ஹின்டன் அகார் மீடியம் யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் இன்னாக்குலம் வந்து 0.5 MCF டர்பிடிட்டி வந்து கிரியேட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்க் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை வந்து இம்ப்ரிகனேட் பண்றாங்க. அங்க வந்து டிஸ்க் யூஸ் பண்ணாங்க, இங்க வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை வந்து இம்ப்ரிகனேட் பண்ணி அந்த ஆன்டிபயாட்டிக் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த மூணு டெஸ்ட். ஆன்டிபயாட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்டா சொல்லலாம், இல்ல ஆன்டிபயாட்டிக் சசப்டபிலிட்டி டெஸ்டா சொல்லலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.